நினைச்சு பாக்குறேன் காணும்.
is God. இந்த நிலமேல ஊழியக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய திட்டம் தேவனுடைய தீர்மானம் ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரை கூட ஆண்டவர் வெறுமையாய் விடமாட்டார். இந்த வருஷத்துல நீங்க சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார், என் வாழ்க்கையில நான் எதையெல்லாம் கேட்காம இருக்கிறேனோ இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கேட்காமலே கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தை, இந்த இணையதள ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது எத்தனையோ பேர் என்கிட்ட ஏளனமா பேசுவாங்க, எத்தனையோ பேர் காசு சம்பாதிக்கிறதுக்கா இப்படி பண்றேன்னு சொன்னாங்க, எத்தனை பேர் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லையான்னு சொன்னாங்க. இந்த இணையதளத்தின் மூலமா இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஏராளம். இந்த இணையதளத்தின் மூலமா ஆண்டவர் வெளிநாடுகளுக்கு என்னை கொண்டு போகிறார். எந்த மனுஷனும் எனக்கு உதவி செய்யல. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்கிட்ட நல்லா பழகுறாங்க, ஆனால் உதவி செய்வேன்னு சொன்னவங்க ஒருத்தர் கூட உதவி செய்யலைங்க. கர்த்தர் ஒருவரே என் கூட இருந்து இம்மட்டும் என்னை நடத்தி வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தாயும் தகப்பனும் உன்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்ளுவார். உங்களை தாயும் தகப்பனும் தள்ளாத பட்சத்தில் கர்த்தர் பக்கம் நீ வர முடியாது, ஆண்டவரோடு நீ சேர முடியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா, ஒரு ஷேட்டுக்கு வழி இல்லாத என்ன, யாரும் தெரியாதவங்க மூலமா, அறிமுகம் இல்லாதவங்க மூலமா, பாஸ்டர் இந்த ஷேட்டை போடுங்க பாஸ்டர், ஊழியத்தை செய்யுங்க பாஸ்டர், சந்தோஷமா செய்யுங்க பாஸ்டர், அப்படி பண்ணுங்க பாஸ்டர் சொல்லும் பொழுது கொடுக்கும் கரங்களா நம்முடைய சபை இனிமே கொடுக்கிற சபையா இருக்கணும், ஏழை ஜனங்களை கவனிக்கிற சபையா இருக்கணும், திக்கற்றவர்களுக்கு உதவி செய்கிறவங்களா இருக்கணும். எந்த விசுவாசிகளுடைய பாக்கெட்ல மணி பர்ஸ்ல காசு குறையவே கூடாது. இந்த வருஷத்துல கர்த்தர் உங்கள் பணப்பைகளை நிரப்புவாராக. தரித்திரம் என்கிற வார்த்தைக்கு ஆமென், ஆமென். இடமே இல்லாத போகிற அளவில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த இரவு வேளையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவர் கட்டளையிடுவாராக. எல்லாமே பிளஸ் ஆய், எல்லாமே பெருக்கமாய், எல்லாமே ஆசீர்வாதமாய், எல்லாமே கிருபையாய், ஆமென், நிரம்புகிற ஆசீர்வாதங்களை தேவன் கட்டளையிடுவாராக, கட்டளையிடுவாராக. ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நான் செபித்து முடிக்க போறேன். இந்த வருஷம் நீங்க பல சிந்தனைகளுக்குள்ள இருந்திருக்கலாம். ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, ஐயோ எதிர்காலங்கள்லாம் ரொம்ப வேஸ்டா போயிட்டு இருக்க, எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, உன்னை ஆளாக்கி உருவாக்கி எடுப்பதற்காக தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட ஆபத்துக்கள், இப்படிப்பட்ட வியாதிகள். ஆனால் உன்னை ஏன் பாதுகாத்தேன் தெரியுமா, நீ ஏன் பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, நீ எனக்கு உண்மையா இருக்க, மனுஷன் என்ன சொல்றானோ நீ கவலைப்படாத, நீ எனக்கு உண்மையா இருக்கிறாயே. ஏந்தி நின்ற கரங்களையே சொல்லுங்க, எல்லாரும் இந்த வார்த்தையை கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. சபை விசுவாசிகளுடைய சத்தம் கொஞ்சம் பலமாய் வரணும். ஏந்தி நின்ற கரங்களையே கையை உயர்த்தி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்லுகிறோ, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்லுகிறோ. ராஜாவை பார்த்து சொல்லுங்க, நன்றி உமக்கு நன்றி, நன்றி மன நிறைவுடன் சொல்லுகிறோம்.
வார்த்தை மட்டும் எனக்கு ஞாபகம் வருகிறது. இந்த வருஷத்துல வாடகை வீடுகளில் இருக்கிறவர்கள் சொந்த இடத்தை வாங்குவதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. வாடகை வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொந்த ஒரு இடத்தை உங்களுக்காய் கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்பி வந்து நிற்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கே ஆமென் அதை நீங்கள் பெற்று செல்ல போகிறீர்கள். ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ஆண்டவர் எனக்கு அந்த இடத்தை கொடுப்பார் என்று சொல்லுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கைகளை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. பரலோகத்தின் பிதாவே, அருமையான நல்ல 2021 முதல் நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிளஸ்ஸை நீங்கள் எங்களுக்கு முன்பதாய் வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் எங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு, நாங்கள் ஆசீர்வாதத்திற்கு பின்பதாய் நாங்கள் போவதல்ல, ஆசீர்வதிக்கிற தெய்வத்திற்கு முன்பதாய் நாங்கள் வந்து நிற்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க இந்த வருஷத்தில் நீர் சித்தம் கொண்டிருக்கிறீர். கர்த்தருடைய மகிமையான கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.